யார் இந்த ஆசேங்கிற சங்கிரியில் கட்டப்பட்டுருக்கானோ அவன் விடாமல் ஓடிக்கொண்டிருக்கிறான் எதற்கு ஓடுறார் தெரியாது எப்போ நிற்பார்னு தெரியாது நாமே தான் நமக்குள்ளே நிற்க பழகிக்கணும் ஆராதனாய லோக்கானாம் முஞ்சதோ நாஸ்திமே வியதா ஆஷா நாம மனுஷியானாம்னு அழகான சரித்திரம் சொல்கிறார் ஆஷா நாம மனுஷியானாம் ஆச்சரிய ஷிருங்கலா யயா பத்தாக பிரதாவந்தி முக்தாஸ்திஷ்டந்தி பங்குவது ஒருத்தர் ஓடுகிறார்னு வைப்போம் யாரால் ஓட முடியும் கால் கட்டு இல்லாதவர் ஓடுவார் யார் நிற்பார் கட்டு போட்டவர் நிற்பார் நான் நிறைய இப்போ பத்தமாக வந்துட்டார் அவருக்கு இப்போ கயத்தை போட்டு கட்டியிருக்கு சங்கிலி போட்டு கட்டியிருக்குன்னா ஓட முடியாது கயிறு சங்கிலாம் அவுத்து விட்டுவிடுங்கோ ஓடலாம் இதுதான் உலக இயல்பு ஆனால் இங்கே நேரம் மாற்றி சொல்கிறார் ஆஷா நாம மனுஷானாம் காட்சி ஆச்சரிய சிருங்கலா ஆஷா பேராசை பேராசைங்கிறது ரொம்ப வியத்தகு சங்கிலி சிருங்கலா சங்கிலி அது வியத்தகு சங்கிலி அந்த சங்கிலி யார் ஒருத்தனை கட்டுப்படுத்தலையோ அந்த ஆசேங்கிற சங்கிலி இருக்கே யயா பத்தாஹா பிரதாவந்தி அந்த அந்த சங்கிலி யாரை போட்டு கட்டி வச்சிருக்கோ அப்படின்னு ஒருத்தர் ரொம்ப ஆசையில் இருக்காருன்னு வச்சுங்க ஆசேங்கிற சங்கிரியால் கட்டுப்பட்டவன் ஓடுறான் ஓடுறான் ஓடுறாங்கிறது ஆசேங்கிற சங்கிலியால் கட்டுப்படாதவன் சங்கிலியில் கட்டுப்பட்டா ஓடிண்டே இருப்ப பண்ண முடியுமா சங்கிலியால் கட்ட வச்சுருந்தா ஓடக்கூடாது சங்கிரியில் ஒருத்தர் கட்டி போட்டிருந்தா நகராமல் இருக்கணும் இல்லையோ ஆனால் ஆசேங்கிற சங்கிலியில் ஒருத்தர் கட்டியிருந்தா அவர் இன்னும் சம்பாதிக்கணும் இன்னும் சம்பாதிக்கணும் இன்னும் சம்பாதிக்கணும்னு ஓடுவான் எங்க போறாருனே தெரியாத ஓடுறார் ஆனால் அந்த ஆசேங்கிற சங்கிலியால் கட்டவே இல்லைன்னு வச்சுங்க அப்ப அவர் நிம்மதியை போனமோ இல்லையோ அவர் தான் ஒரே இடத்துல நின்றுட்டே இருக்காருங்கிறார் சங்கிலியினால் கட்டப்பட்டவன் ஓடுகிறான் சங்கிலியினால் கட்டப்படாதவன் சௌக்கியமாக நின்றுண்டே இருக்கார் எங்கேயும் போறதே இல்லை இது கூட நடக்குமானால் திருமங்கி முதல் பாட்டிலே சொன்னார் ஓடினேன் ஓடி உய்வதோர் பொருளால் உணர்வெனும் பெரும்பதன் தெரிந்து நாடினேன் நாடி நான் கண்டுகொண்டேன் நாராயணாவென்னும் நாமம் வாடினேன் வாடி வருந்தினேன் மனத்தால் பெருந்துயர் இடும்பையில் பிறந்து கூடினேன் கூடி இளையவர் தம்மடும் அவர்தரும் கலவையே கருதி ஓடினேன் ஓடி உய்வதோர் பொருளால் உணர்வெனும் பெரும்பதன் தெரிந்து நாடினேன் நாடி நான் கண்டுகொண்டேன் நாராயணாவென்னும் நாமம் அப்போ ஓடினேன் ஓடினேன் உதர் வேகமாக இருக்கார் நிறுத்தி கேட்கணும் சுவாமி எங்க அவர் அவரோடுறார் பின்னாடி போனேன்ட்டார் சுவாமி நீர் ஓடின்றிருந்தீரே அது தெரியாது அவர் இது எல்லாரும் ஊரே ஓடிட்டு இருந்தது சரி நம்மளும் தான் ஓடுவேன் என்ன ஊரே போய் கணத்தில் உழுந்துடும் நம்மளும் உழுந்துடலாமா தெரியல இப்போ விஷ்ணு புராணத்தில் பராசர மகிழ்ச்சி சொல்கிறார் வித்யா யா விமுக்தையே தற்கர்ம என்ன பந்தாய அந்த கர்மங்களை மட்டும் செய் எந்த கர்மங்கள் உன்னை சம்சாரத்தில் கட்டுப்படுத்தாதோ அவற்றை செய் எந்த படிப்பு சம்சாரத்திலேருந்து உனக்கு விடுதலை வாங்கி கொடுக்குமோ அதை மட்டும் படி ஓஹோன்னு கல்லூரியில் படித்தோம் நல்லா வேலை பார்த்தோம் என்ன சாதிக்க போறீர்னா ஒன்றும் இல்லை அது சாதிக்க போறது இல்லைன்னு தெரிஞ்சு அதை ஒதுக்கி வச்சுட்டு வேண்டிய படிப்பை படிக்க வராம பாருங்க அவன்தான் மனுஷன் அவன் தான் அதிருஷ்டத்தை புரிஞ்சுட்டு அர்த்தம் இதுதான் அனுபவம் இதுதான் பகவத்கிரகம்ங்கிறது இருந்தால் தானே தெரிஞ்சுப்படும் பாரு பார் இப்போ ஆங்கில படிப்பே படிக்க வேண்டாம் அறிவியல் படிக்க வேண்டாம்னு அப்படின்னு சொல்லலை ஆனால் அது மட்டுமே படிப்புன்னு நினச்சின்னு இதை படிக்காமலே இருக்க முடியும் இதை பற்றி புலலோகாச்சாரியர் சாதிக்கும் போது ஞாத்தவ்ய பஞ்சக ஞானா தம்பியார் அழகி பெருமாள் நாயனார் எழுதினார் ஞாத்தவிய பஞ்சக ஞானாஜானங்கள் அறிய வேண்டி ஐந்துன்னு எழுதினார் அறிய வேண்டாதது ஐயாயிரத்தை நாம தெரிஞ்சுட்டு இருக்கோம் ஆனா தெரிஞ்சிக்க வேண்டிய அஞ்சை விட்டுவிடமா பரமாத்மஸ்வரூபம் ஜீவாத்மஸ்வரூபம் உபாயஸ்வரூபம் விரோதி ஸ்வரூபம்னு அஞ்சு இந்த அஞ்சத்தான் அர்த்த பஞ்சகம் அர்த்த பஞ்சகம்னு சொல்லுவார்கள் ஆழ்வாருடைய திருவாய்மொழி முழுக்க இந்த தான் இருக்கு மிக்க இறைநிலையும் உயிர் நிலையும் தக்க நெறியும் தடையாகி தொக்கியலும் ஊழ்வினையும் வாழ்வினையும் ஓதும் குறுகையர்கோன் யாழினிசை வேதத்தியல் அது தெரிஞ்சுக்க வேண்டிய அஞ்சு அந்த அஞ்சை தெரிஞ்சு நிட்டால் எத்தனையோ சாதிக்கலாம் ஆனால் அந்த அஞ்சை விட்டுவிட்டு ஐயாயிரத்தை தெரிஞ்சதுக்காக சாதிக்க முடியாது நான் யார் ஜீவாத்ம ஸ்வரூபம் என்ன நான் யார் பரமாத்மா யார் என்னை படைச்சவன் எதுக்காக படைச்சிருக்கார் அவர் அடைய ஒட்டாமல் எது தடுத்துன்னு இருக்கு விரோதி ஸ்வரூபம் அவர் அடைவதற்கு வழி என்ன சாதனம் உபாயம் அடைஞ்சு என்ன பண்ணணும் பிராப்பியம் இந்த அஞ்சு விஷயத்தை கண்டிப்பாக தெரிஞ்சுக்கணும் இது தெரிஞ்சு நொடுத்துன்னா தலைகளில் இருந்து விடுதலை அடைகிறார் இது தெரியலன்னா சம்சாரம் தான் இவனை தலைப்படுத்தின் இருக்கும் அதனால் பேராசை கூடாது பேராசை பெருநஷ்டம்னு தமிழில் சொல்லவும் இல்லையோ அதைத்தான் ஆசா நாம மனுஷானாம்னு கூறுகிறார் யயாபத்தாக முக்தாஸ் திஷ்டந்தி பங்குவது யாருக்கெல்லாம் தலை அவுத்து விட்டாச்சோ சங்கிலி அவுத்து விட்டவன் நகரவே மாட்டேங்கிறான் சங்கிலியால் கட்டுப்போட்டும் ஓடிண்டே இருக்கான் எந்த சங்கிலி ஆஷாங்கிற சங்கிலி இந்த ஓட்டம் பிரயோஜனமில்லே வேற ஓட்டத்துக்கு நான் பிறந்திருக்கேன்னு தெரிந்து கொண்டவன் தான் நிற்கிறான் ஆஹ ஆஷை யயா வத்தாஹா பிரதா வந்தி இந்திராய பங்குவத் தக்ஷகாய தக்ஷகாயஸ்வாகா ஆச்சரியமான சரித்திர இவர் சொல்ல வர்றது அரசியல்லே அவர் பிரதான மந்திரியாகவே இருக்கட்டும் முக்கியமந்திரியாக இருக்கட்டும் ராஜாவாக இருக்கட்டும் எப்பேற்பட்டவனாக இருக்கணும் இதான் தான் முதல் அந்த முதல்ல இருக்கிறவர் கூட யார் குற்றவாளியோ அவனுக்கு துணை போனால் அந்த அரசனும் தண்டனைக்குரியவன் அர்ஜுனன் அபிமன்யு அபிமன்யுக்கு பரீட்சித்து பரீட்சித்துக்கு பிறந்தவன் ஜனமேஜய மகாராஜா ஜனமேஜயர் வைசம்பாயனை நடத்துகிற மகாபாரத கதையெல்லாம் கேட்டுக்கிறார் கேட்கறச்சே இப்போ உண்மை புரிஞ்சு போச்சு இதை போல தன்னுடைய தந்தையார் பாம்பு கடித்து இறந்தாருங்கிற உண்மை தெரியாது அவனுக்கு ரொம்ப கோபம் வந்துடுது உடனே ரிஷிகளை எல்லாம் கூப்பிட்டு பெரிய ஹவனத்தை வளர்த்து சர்ப்பையாக மண்ண ஆரம்பிச்சுட்டான் அவன் கொடுக்குற ஒவ்வொரு ஆகுதிக்கும் உலகத்தில் இருக்கிற பாம்புகள்லாம் வந்து அதில் விழுந்துடணும் விழுந்து விழுந்து பிராணம் போகிறது எல்லா பாம்பும் விழறது தக்ஷகன் விழல தக்ஷகன் நேர இந்திரன் இடத்துறவே அவன் கால் காலை கட்டிண்டு என்னை எப்படியாவது நீ தான் ரட்சித்து கொடுக்கணும்னு பிரார்த்திக்கிறான் நடந்ததெல்லாம் தப்பு தக்ஷகனை பற்றி இவனுக்கு தெரியும் ஆனால் இந்திரன் அவனுக்கு அடைக்கலம் கொடுக்குறான் நான் உன்னை பார்த்து காப்பாற்றி விடுறேன் கவலைப்படாதே இந்த விஷயத்தை பக்கத்தில் இருக்க ரிஷிகள் சொல்கிறா என்ன பரீட்சித்து நீ கொடுத்துட்டே இருக்கே ஆனால் இந்திரன் அவருக்கு அடைக்கலம் அழைச்சிட்டார் உடனே பரீட்சத்து முடிவெடுத்தான் ரிஷியனிடத்தில் சொல்லி இப்போ நான் ஒரு ஆகுதி கொடுக்க போகிறேன் என்ன ஆகுத்தின் இந்திராயஸ்வாகா தக்ஷகாயஸ்வாகா இப்போ நான் கொடுக்கறதுக்கு தக்ஷகன் விழணும் தக்ஷகன் எந்த தேர்க்கால கட்டின் இருக்கானோ அந்த தேரோட இந்திரனும் வந்து விழட்டும் என்று சொல்லி ஆகுதி கொடுக்க போய்தான் அதிர்ந்தே படுத்து லோகம் ஓஹோ இந்த மாதிரி தான் தப்பான வாழ்க்கு அடைக்கலம் கொடுத்தா இவனும் போக வேண்டிதான் போட்டிருக்கு அப்போ குப்புற விழ ஆரம்பிச்சுடுத்து அவன் விழற வேகத்தில் அவன் தன்னை பிடிச்சி இதுதான் நம்ம யாரையான ஒருத்தர் கட்டியாக பிடிச்சினுட்டு கணத்திற விழதில் இருக்கிறது விழுந்த வேறு வழியே கிடையாது அவர் விழுந்தான கட்டியாக பிடிச்சுட்டு இருக்கீரே நன்னா பிடிச்சிக்க சொல்லிட்டே இருப்போம் அவர் விழற இடம் தெரிஞ்சான்னா நன்னா பிடிச்சிக்கலாமா வேண்டாமா இப்போ அப்போ அவர் நேர ஹவனத்தில் வந்து விழறார் அப்போ அதுவும் தலைகுப்புற விழுந்தது வேதவியாசர் வசிஷ்டர் போன்ற மகனியர்கள்லாம் வந்து நின்னா என்ன பண்ணிட்டுருக்க ஜனமேஜையா உலகத்தெல்லாம் அழிக்கிறதுக்கு உனக்கு எந்த சக்தியும் கிடையாது உரிமை கிடையாது ஊரில் இருக்கிற பாம்பெல்லாம் நீ எழுப்பியா உன் தகப்பனார் தன் கர்மம் முடிஞ்சது அவர் போனார் அவ்வளவுதான் நீ புரிஞ்சுக்கணுமே தவிர இதை செய்யாதேன்னு தடுத்தா அதை அதை கேட்டுன்னுட்டு சரின்னு ஒத்துண்டான் சாதாரணமாக அதை ஒத்துருமே ஒத்துக்க மாட்டா பராசர் ஒத்துண்டார் அவருடைய தந்தையார் சக்தி இப்படி தான் கொண்டுட்டார் தன் தந்தை சக்தி போயிட்டாலேங்கிறதுக்காக பராசரருக்கு ரொம்ப கோபம் அவர் இதை போல ஒரு யாகம் பண்ணார் தான் புலஸ்தியர் மதனான் ரிஷிகள்லாம் வந்து தப்பு பண்ணுறே ஊர் அழிக்கிறதுக்கு உனக்கு யோக்கியத்தை கிடையாதுன்னு சொன்னால் சரின்னு ஒத்துண்டார் ஒத்துண்டத்துக்காகத்தான் வியாசர் புலஸ்தியர்லாம் அவருக்கு முற்பட்டவர்கள்லாம் எத்தனையோ வரத்தை கொடுத்துட்டு போனால் பராசரர் அதே போல இங்கே ராஜா நிறுத்தினானோ இல்லையோ நீ பேரும் புகழு ஓனு ராஜாவா இருப்பேன் சொன்னி இல்லையோ கேட்காம போச்சு பாருங்க எப்போது அஸ்வத் தாமா அவர்கிட்ட இருக்கிற அந்த மணியை பறிக்கணுங்கிறதுக்காக அர்ஜுனன் வருகிறான் அஸ்வத் தாமா தப்பான அஸ்திரத்தை பிரயோகம் பண்ணி எல்லார் கர்ப்பத்தையும் கலைச்சு விட்டான் இதை கண்ட கண்ணனுக்கும் கோபம் அர்ஜுனனுக்கும் கோபம் அஸ்வத் தாமாவை விட்டேனா பாருன்னு அர்ஜுனன் துரத்தின் வரான் அப்ப அவனும் பிரம்மாஸ்திரத்தை விட்டுவிட்டான் இவனும் பிரம்மாஸ்திரத்தை விட்டுட்டான் வியாசர் ரெண்டுத்தையும் தடுத்து நிறுத்துறார் உலகமே வீணா போடும் நீங்கள் ரெண்டு பேரும் பிரம்மாசுரம் உங்கள் தனிப்பட்ட விரோதத்துக்கு உலகமாக சாப்பிட்டுது அப்படின்னு நினச்சின்னு வியாசர் நிறுத்துறார் அவர் சொல்கிறார் அர்ஜுனனை பார்த்து உன் பிரம்மாசிரத்தை திருப்பி வாங்குன்னுட்டு தன்யோஸ்மே அப்படியே என் தப்பு பண்ணிவிட்டேன் தவ தவறாக நினச்சிக்க வேண்டாம் திருப்பி வாங்கிவிட்டான் விட்டான் அஸ்வத்தாமாவை பார்த்து உன் பிரம்மாஸ்திரத்தை திருப்பி வாங்குனார் அப்படியே விட கத்துன்றேன் வாங்க கற்றுக்கலேன்னு விட்டான் விடுறதுக்கு எனக்கு தெரியுமே தவிர திரும்பி வாங்க தெரியாது திரும்பி வாங்க தெரியாதவன் கத்துன்றதே முட்டாள் உனக்கு கற்றுக் கொடுத்த ஆச்சார்டனை திக்கரிக்கிறேன்னு விட்டார் இந்த அஸ்வத்தாவுக்கு ஆச்சாரியம் துரோணர் கற்றுக் கொடுப்பறோம் இல்லையோ திரும்ப வாங்க தெரியாமல் விடுறதுக்கு மட்டும் ஒருத்தர் கற்று கொடுத்துருந்தாரேன் என்ன ஆச்சாரிய நபர் அந்த சமயத்துக்கு தான் அவரால் சாப்பத்தை வாங்கி ஆக அவர் திருப்பி எடுன்னு சொல்லச்சே எடுக்கலை பாருங்க இது அஸ்வத்தாமா பண்ண தப்பு ஆனால் ஜன அப்படி இல்லை நிறுத்துன்னு உடனே ஏற்றுக்கொண்டு விட்டான் இப்போ இந்த சரித்திரத்தையும் தெரிஞ்சுக்க வேண்டியது தக்ஷகாய இந்திராய ஸ்வாஹா ஒருத்தனுக்கு தப்பானவனுக்கு கடைக்கலம் கொடுத்தால் அது அரசியல் தலைவனாகவே இருந்தாலும் ராஜாவாகவே இருந்தாலும் தலகுப்புற குப்பரை உழுந்துட வேண்டிதான் தீயவனுக்கு ஒரு நாளும் உதவுவது கூடாதுங்கிறத அதுலேருந்து தெரிஞ்சிடும் அடுத்து ஒரு அர்த்தம் சொல்கிறார் இகைவ பலம் அஷ்ணுதே இதை பற்றி நிறையா பேருக்கு சந்தேகம் இருக்கும் நான் இப்போ தீ தூடலாம் திருபிர் வருஷைகி திருபிர் மாசைகி திருபிர்ப்சைகி திருபிர் தினைகி அத்தியுத்கடைகி புண்ணிய பாப்பைகி இகைவ பலம் அஷ்ணுதே நாம் ஒரு புண்ணியம் பண்ணுறோம் ஒரு பாபம் பண்ணுறோம் இதற்கு பலம் எப்போ கிடைக்கும் புண்ணியத்துக்கு பலம் இப்போவே கிடைக்குமா எப்போவானு கிடைக்குமா பாபத்துக்கு பலம் இப்போ கிடைக்குமா எப்போவானு கிடைக்குமா என் சுவாமி நீ இப்போ அவர் அடிக்கிறீரே அவர் திருப்பி அடிச்சிருந்தால் என்ன பண்ணுவீர் அது பாவம் சேந்திராதண்ணா சாமி போன ஜென்மத்தில் நான் அடித்ததை தான் இப்போ திருப்பி அடிச்சேன்னுட்டான் நீர் அடிக்கிறீரே அவர் திருப்பி அடிக்க மாட்டார் ஆனால் இல்லை ஏற்கனவே இவர் என்ன அடிச்சிருக்கார் அதுக்கு படித்தேன் அதுக்கு இது போ இப்படியே சொல்லுறது எந்த ஜென்மத்துக்கு போகிறது நம்ம இப்போ யார்கிட்ட என்ன தப்பு பண்ணாலும் ஏற்கனவே நடந்திருக்கு சுவாமி அதுக்காகத்தான் நான் திருப்பி பண்ணுறேன்னு ஆரம்பிக்கலாமா இப்போ பண்ண பாபத்துக்கு இப்போவே தண்டனையா இப்போ பண்ண புண்ணியத்துக்கு இப்போவே பரிசா அல்லது எந்த பாப புண்ணியத்துக்கும் அடுத்த பிறவியில் தான் பரிசு தண்டனையா நாம் இப்போ நன்னாக இருக்க இல்லையோ அப்படி ஒன்றும் நான் நல்லதெல்லாம் பண்ணியிருக்கிறதா தெரியல சுவாமி ஆனால் என்னமோ இருக்கேன் அது ஏன்னு தெரியல அது நன்னா இருக்கிற அளவுக்கு தான் நான் நாள் ஏற்கனவே எப்போவோ நல்லது பண்ணியிருக்கோம் இப்போ நன்னா இருக்கும்னு அர்த்தம் இது கூட ரொம்ப பேர் சொல்லவே மாட்டான் யாரான்னு சொல்லி பார்த்துருக்கீங்களா நான் இப்போ நன்னாக இருக்கேன் ஆனால் அதற்குரிய இது ஒன்றுமே பண்ணலையே அதனால் முன்னாடியே தான் பண்ணியிருப்பேனா இருக்குன்னெலாம் மக்கள் ஒத்துக்கவே மாட்டான் ஆனால் அதுக்கு நேர் எதிரை மட்டும் சொல்லிட்டே இருப்பாள் நான் ஒடு தப்புமே பண்ணலையே சுவாமி ஆனால் ஏன் தான் கஷ்டப்படுறேன்னு தெரியல இது மட்டும் காதில் விழுந்துகிட்டே இருக்கும் நான் என்ன நல்லது பண்ணேனே தெரியல சௌக்கியமாக இருக்கேனே சொல்லவே மாட்டா ஆழ்வாதத்தர் சொன்னார் என்ன நீ செய்தேனா என்னெஞ்சில் திகழ்வது வேணு வரவாருன்னு நிலையால் வாழ் வினிதால் நான் என்ன நல்லது பண்ணியிருக்கேனே தெரியலே பகவான் வந்து என் உள்ளத்தில் உட்காண்டிருக்காருன்னு கேட்கிறாள் அப்போ நாம் ஏதோ நல்லது பண்ணியிருக்கோம் இப்போ இல்லை நமக்கு இப்போ தெரிஞ்சு ஒன்று நல்லது பண்ணல இல்லையா தெரிஞ்சு நல்லது பண்ணல ஆனால் நல்லா இருக்கும் அப்போ யாரோ பண்ணிருக்கணுமா இருக்கும் நானே எப்பவோ பண்ணியிருக்கணுமா இருக்கும் ஆ புண்ணியங்கள் பண்ணுறோம்னா உடனே பலமா எப்போதாவது பலமா அதுக்கு தான் கணக்கு சொல்கிறார் திரிபிர் வருஷைகி திரிபிருமாசைகி திருபிர் மாசைகி திரிபிர்பட்சைகி திரிபிர்தினைகி மூன்று வருஷம் மூணு மாதம் மூணு பக்ஷம் மூணு நாள் எப்போ வேணுன்னாலும் மாறி மாறி பாப்ப புண்ணியத்துக்கு தண்டனையும் வரும் பரிசும் வரும் மூணு வருஷத்தில் கிடைக்கலாம் மூணு ஜென்மத்தில் கிடைக்கலாம் முப்பது ஜென்மத்தில் கிடைக்கலாம் ஆனால் எதுக்கு இப்போவே அனுபவிக்கிறேன் தெரியுமோ இப்போ பண்ண பாபத்துக்கு இந்த பிறவிலே தண்டனை உண்டா இப்போ பண்ண புண்ணியத்துக்கு இந்த பிறவிலே பரிசு உண்டா உண்டு அது பிரபல பாப்பமாக இருக்கணும் ரொம்ப பெரிய பாப்பமாகவோ பெரிய புண்ணியமாகவோ இருந்தால் இந்த பிறவியிலேயே உடனே கிடச்சிடும் ஆனால் ரொம்ப சுமாராகவோ சின்னதாகவோ பாப்ப புண்ணியம் இருந்தால் அது அடுத்தடுத்த பிறவிகளுக்கு தள்ளப்படும் அதனால் இப்போ நாம் ஏதோ ஒரு கஷ்டப்படுறோம்னா அதுக்கு ரெண்டு காரணம் இருக்கலாம் ஒன்றும் முற்பிறவிகளில் ஏதோ சின்ன சின்ன பாப்பம் பண்ணியிருக்கோம் அதனால் கட்டப்படுறோன்னு இருக்கும் இல்லை இந்த பிறவியிலே பெரிய பாப்பமாக ஏதோ ஒன்று பண்ணியிருப்போம் அதுக்காக கட்டப்படுறோமா இருக்கும் இப்போ இப்போ பண்ணத்துக்கு இப்போவும் பலம் கிடைக்கலாம் இப்போ பண்ணத்துக்கு அடுத்தடுத்த பிறவிக்கும் பலம் போகலாம் இதற்காகத்தான் நாம் சரணாகதி பண்ணி பிரார்த்திக்கும் போதே சர்வ மாமேகம் மாமேக்கம் சரணம் பிரஜ அகம் துவா சர்வ பாப்பேப்போ மோக்ஷ இஷ்யாமி மா சுச்சான்னு கண்ணன்னு சாதித்தார் இல்லையோ உன்னை எல்லா பாபங்களில் நின்று விடுவிக்கிறேன்கிறார் எல்லாம்னு அர்த்தம் என்ன நாம் ஒவ்வொரு புண்ணிய பாபம் பண்ணும்போதும் அது கணக்கு சஞ்சித்த கர்மத்தில் போய் சேரும் அந்த சஞ்சித கர்மத்திலேருந்து பிராரப்த கர்மங்கள் ஆரம்பிக்கும் அந்த ஆரப்த கர்மம்னால் அதற்கு இருக்கிற கர்ம வினைகளைத்தான் பலத்தைத்தான் நாம் அனுபவிக்கவே ஆரம்பிப்போம் இப்போ ஒன்று பண்ணுறோம்னா நேரம் அது போகாது அது நம்ம அனுபவிக்கிற கணக்குக்கு போகவே போகாது நாம் எதை ஒன்று பண்ணோம்னாலும் அது சஞ்சித்த கர்மங்கிற பெரிய மூட்டைக்கு தான் போகும் அங்கிருந்து சின்ன சின்னதாக எடுக்கப்பட்டு அது பிராரப்த கர்மமாகித்தான் நாம் அனுபவிக்கவே வருவோம் அது தப்பிடவே கூடாதுங்கிறதுக்காகத்தான் ஒரு சட்டம் வச்சுருக்கார் அவர் யார் என்ன பாவ புண்ணியம் பண்ணாலும் உடனே சஞ்சித்த கர்மத்தில் கொண்டு போய் சேர்த்துடுவோம் அதுலேருந்து பிராரப்த கர்மம்னு எடுத்து அனுபவிக்க பாரு அந்த அனுபவம் முடிஞ்சு போச்சுன்னா உங்கியும் போட முடியாது சஞ்சித்தத்துலேருந்து மிச்சத்தை எடுத்து மறுபடியும் பிராரப்தத்தை அனுபவிக்க ஆரம்பி அந்த அனுபவிக்கிறச்சே நீ க பாப புண்ணியம் பண்ணுவே இல்லையோ அது அத்தோட சேராது அது ஒவ்வொரு நிமிஷமும் சஞ்சித்தோட தான் சேர்ந்துருக்கும்னா அப்படியே சரணம்னு சொன்ன உடனே சஞ்சித்த கர்மத்தை அழிச்சுடுவார் அது இல்லை அது மொத்தத்தையும் இல்லைன்னு போக்கிட்டு பிராரப்தம் இருக்கும் நான் ஆரம்பித்த பிராரத கர்மம் இருக்கும் அந்த பிராரப்த கர்மத்தை இந்த பிறவியினுடைய கடைசியில் முடிச்சு விட்டால் முடிக்க வைப்பார் முடிக்க வைத்து அதற்கு தகுந்த மாதிரி தண்டனைகளை கொடுத்து மோட்சத்தை கொடுக்குறார்னு சரித்திரம் அந்த இடத்துல தான் இப்போ புரிஞ்சிக்க வேண்டியது அதிகப்படியான பாப்பமாக இருந்ததுனால இப்போ என்ன செய்வார் இந்த பிறவியிலே நம்ம சரணாகதியும் பண்ணிட்டோம் ரொம்ப கட்டமான கேள்வி பாருங்கள் சரணம்னு சொல்லி மோட்சம் கேட்டுட்டோம் ஆனால் அது கேட்ட பிற்பாடு ஒரு பெரிய பாபம் பண்ணுறோம் அவர் ஆனால் பழைய சஞ்சித்தெல்லாம் தொலைச்சிட்டார் பாக்கி இவருக்கு எவ்வளவு நாள் மூச்சு விட்டுன்னு இருக்க போறானோ அதுக்குள்ளே ஆரப்த கர்மத்தை முடிச்சு மோட்சம் போனோம்னு கணக்கு போட்டுவிட்டார் இவன் அதுக்குள்ள குறுக்க ஒரு பெரிய பாபத்தை பண்ணிட்டான் இப்போ இது எந்த கணக்கில் சேர்க்கறது என்ன சஞ்சித்த மூட்டை கொட்டியாச்சு அது இல்லை அதை அழிச்சுட்டார் பாக்கி இருக்கிறது இப்போ பிராரப்த மூட்டை மட்டும்தான் இதுலேருந்து இவன் அடுத்த பிறவைக்கும் கூட்டின்னு போக முடியாது ஏன்னா இந்த பிறவை கடைசியில் மோட்சம் கொடுக்குறேன்னு ஒத்துனுட்டார் சரணம்னு பண்ணியிருக்கான் கொடுக்குறேன்னு ஒத்துனுட்டார் அப்போ அது என்ன தான் பண்றது இந்த பிரபல பாபத்தை தள்ள முடியாத அதை நாம் இந்த ஜென்மத்திலேயே தான் அனுபவிச்சாங்கணும் அதனால தான் பெரிய புண்ணியமாக இருந்தாலும் இந்த ஜென்மத்தில் அனுபவிப்போம் பெரிய பாப்பமாக இருந்தாலும் இந்த ஜென்மத்தில் அனுபவிப்போம் நாம் இப்போ என்ன அனுபவிச்சுருக்கோமோ அதுக்கு ரெண்டு காரணங்கள் இருக்கலாம் இந்த ஜென்மத்தில் பண்ண பெரிய பாப பொண்ணு இருக்கணும் இல்லை முன்பிறவியில் பண்ணிருக்கிற சுமார் பாப பொண்ணு இருக்கணும் அது பிறவினா எந்த பிறவியில் வேணால் இருந்திருக்கலாம் அதனால தான் திரிபிர் வருஷைகி திரிபிர் மாசைகி திரிபிர்பக்சைகி திரிபிர் அத்தியுத்கட்டைகி அத்யுத்கட்டான்னு சொன்னால் மகாபாதகம் ரொம்ப பெருசாக இருக்கக்கூடிய பிரபலமான பாபம் அத்தியுத்கட்டை புண்ணிய பாப்பை பலம் அஷ்ணுதே அதனுடைய பலம் இந்த பூலோகத்திலேயே கிடைத்து விடுகிறது அதனால் எங்கேயோ போய் தேட வேண்டாம் மறுபிறவி எடுக்க வேண்டாம் இங்கேயே அதனுடைய பலத்தை அனுபவிச்சு சேர்த்து சொல்கிறார் அதுலேயே ஈஸ்வரேச்சா பலீயசி ஸ்வயம் மகேஷா சொசுரோ நகேஷா சகா தனேஷா தனையோ கணேசா ததாபி பிக்ஷாட்டனமேவோகோ பலியசி பலியசி கேவலம் ஈஸ்வரேச்சா ஈஸ்வரனுடைய சேத் கடவுளுடைய சங்கல்பம் எதுவோ அது மிகவும் வலிமை மிக்கது எங்கே கண்டோம் சிவன் என்ன படுறார் பாருங்கோ ஸ்வயம் மகேஷா அவரார் சாதாரணப்பட்டவரா மகேஷன் பெரிய மகேஷன் எல்லாருக்கும் எத்தனை பேருக்கும் அதிபர் சரி ஸ்வயம் மகேஷா ஸ்வசுரோ நகேஷ பார்வதி தேவி தர்மபத்னி அவருக்கு ஹிமாச்சலம் தானே ஹிமவதி அவள் அதனால் ஹிமாச்சலத்துக்கு பொண்ணாக இருக்கிறதுனால நகேஷா எல்லா மலைகளுக்கும் யார் தலைவரோ அவர் தான் மாமனார் அப்போ தானே மகேஷன் மலைகளுக்கு தலைவராக இருக்கிறவர் மாமனார் வேறே சகா தனேஷன் கூட யார் வேண்டியவர் தெரியுமோ சகா நண்பர் தனேஷன்னு குபேரன் அப்போ குபேரன் நண்பனாக இருக்கார் மலைகளுக்கெல்லாம் அதிபதியாக இருக்கிற ஹிமாச்சலம் அவர் ஹிமகன்யா அவர்தான் மாமனாராக இருக்கார் தானே மகேஷனாக இருக்கார் பிள்ளே கணேசன் அதுவும் குறைச்சில்ல இப்போது அப்போ புள்ள கணேசனாக வச்சுருந்து நண்பனை தனேசனாக வச்சுருந்து தாம் மகேசனாக இருந்துட்டு மாமனார பெரிய மலைகளுக்கெல்லாம் நகேசனாக இருந்துட்டு ததாபி இத்தனை இருக்கே எப்படி இருக்கார்னா பிக்ஷாட்டனமேவ கையில் எடுத்துக்கொண்டு எங்கே எங்கேன்னு பிக்ஷை தெரியிறாப்புலனா பண்ணிட்டு இருக்கார் இப்போ ததாபி பிக்ஷாட்டனமேவ சம்போகோ அப்போ ஏன் அந்த சம்போ எப்படி இருக்கார் பலி எசி ஈஸ்வரே இச்சை தான் இச்சைதான் வலியது நாம் எதை வலியுதுன்னு சொல்லணும்னா இப்போ ரெண்டு விஷயத்துக்கு போட்டி வந்துடும் ஒன்று விதி வலியது இன்னொன்று தெய்வ சங்கல்பம் வலியது இந்த ரெண்டுத்துக்குள்ளே எது ஜெயிக்கும் கிட்டத்தட்ட ரெண்டும் ஒன்றும் இதை முதல்ல ரெண்டும் போட்டி சாப்பிடணும்னே நினச்சிக்க வேண்டாம் இப்போ விதின்னு எத்தை சொல்லிருக்கோமோ அதுதான் தெய்வத்தின் கருணை தெய்வத்தினுடைய கருணைன்னு எது சொல்லிண்டிருக்கோமோ அதுதான் விதி நாம் விதினு நினைக்கிறது ஏதோ கண்ணுக்கு தெரியாத ஒன்று நம்ம தலையில் எழுதப்பட்டிருக்கு அதை நம்மளை போட்டு அழுத்தின் இருக்குதுன்னு நினச்சிட்டு இருக்கோம் அப்படிலாம் எதுவும் இல்லை டே சுவாமி பிரம்மலிப்பின்னு கேள்விப்பட்டிருக்கோம் இப்போ புஸ்தகம்லாம் பிரம்மா வச்சுருப்பார் அதை கூட அப்பப்போ தொலைச்சிடுவார் யாரோ எடுத்துன்னு போடுவா அவர் பூலோகத்தில் வந்து எல்லாம் தேடுவார்லாம் சொல்லியிருக்கேன் இதெல்லாம் யார் சொன்னால் யாரோ கதை எடுத்துருவா சொல்லியிருக்கா இது எங்கேயும் இப்போ புராணத்தில் ரிஷியாக சொன்னார் இப்போ ரிஷி வந்து பிரம்மா புஸ்தகத்தை தொலைச்சிருவார் அவர் கீழே வந்து தேடுவார் யமதர்மராஜனே கீழே உருவத்தை எடுத்துணுன்னு இருப்பாருங்கிறதெல்லாம் எதாவது நம்ம கற்பனைக்காக வேணால் நல்லாயிருக்குமே தவிர இப்படிலாம் இருக்கிறவாள் முதல்ல பெருமாள் பிரம்மாவாக போட்டிருக்கவே மாட்டார் இப்படி இந்த மாதிரி சாதாரணப்பட்ட ஆளெல்லாம் அங்கே இப்போ நம்மளே போகலாம் போகிறப்போ தான் கவனக்குறவு பயம் இருக்குது அவருக்குன்னு தான் கனவு இப்படிலாம் மறுவா பெரிய இடத்துல பிரளய சமுத்திர காலத்தில் வேணா அவருடைய மூக்கு வழியே வேதம் தா போயிருக்கு அதுக்கப்புறம் அந்த பெருமான் வீட்டுன்னு வந்தாரும் சொல்லலாமே தவிர பெருமைக்கான பிரம்மலிப்பின்னு ஒன்று புத்தகம்லாம் வச்சுருக்கார் அதெல்லாத்தையும் தொலைச்சுட்டாலாம் வச்சுக்க வேண்டாம் சிரிங்கோ அதை நான் வேண்டாம்னு சொல்லலிப்போ சிரிச்சுட்டு விட்டுடணும் அதுக்குன்னு இதெல்லாத்தையும் நம்மண்டு வாழ்க்கை வாழ முடியுமா நம்ம இப்போ இருக்குது பிரம்மலிபி தள்ளெழுத்து இருக்கா இல்லையானால் தள்ளெழுத்து எது இப்போ பிரம்மத்தினுடைய அனுகிரகம் கிடைச்சதுன்னா தள்ளெழுத்து நன்னா இருக்குன்னு அர்த்தம் ஞானம் இல்லாத பக்தி இல்லாத போயிட்டேன்னா தள்ளெழுத்து நல்லா இல்லைன்னு அர்த்தம் நம்ம தல்லெழுத்துங்கிறது இது நம்ம கர்மம் தான் நாம் பண்ணியிருக்கிற அதே கர்மம் தானே தலையில் எழுதப்படுறது அதுக்கு என்ன தலையன்னு எழுத்து நம்ம சொல்லும்போது தள்ளெழுத்துன்னு சொல்கிறோம் தலையிலலாம் ஒரு எழுத்து இருக்காது அறுவை சிகிச்சை என்ன பண்ணி பார்த்தா கூட அங்கே ஒன்றும் கிடைக்காது அடுத்து சொல்லச்சேன் என்ன ஒன்று நான் நெஞ்ச தொட்டு சொல்கிறேன் சுவாமி நான் புத்தியால் யோசிச்சேன் வா இங்கே எதுவுமே இல்லை இங்கே இருக்கிறது மூளை மனசு இருக்கிறது இங்கே தான் ஆனால் நீங்கள் சொல்கிறச்சே கூட என்னமே இப்போ என் புத்தியால் சொல்கிறேன்னு இப்படி தொடங்கோ மனசால் நினச்சேன்னு இப்படி சொல்லுங்க ஏன்னா மூளைங்கிறது வெறும் கருவி அது புத்தி இல்லை புத்திங்கிறது வேறே மூளைங்கிறது வேறே மனம்ங்கிறது வேறே மனசுன்னு சொல்கிறது நெஞ்சு நினைக்கிறதுக்கு கருவி இருக்கோ இல்லையோ அதான் மனம் புத்தின்னு சொல்கிறது முடிவெடுக்கிற பெரிய விஷயம் அது அதை கொண்டு தான் ஒரு ஜீவாத்மாவினுடைய தர்மபூத ஞானம் அது அந்த ஜானத்தை தான் அவர் முடிவை எடுக்கிறார் மூளைங்கிறது இதெல்லாம் வேலை செய்கிறதுக்கு இருக்கிற ஒரு கருவி அந்த கருவிக்கு மூளை கிடையாது சுவாமி மூளைக்கு மூளை உண்டோ சுவாமி எனக்கே இல்லை இதுக்கு மேலே நீ என்னமோ மூளைக்கு மூளை உண்டோன்னு வேற கேட்டுன்றது இருந்தீர்னா அப்படி இல்லை இல்லை இப்போ மூளை மூளையாகத்தான் இருக்கும் மூளைக்கெல்லாம் ஞானம் எல்லாம் இருக்காது நம்ம சொல்றச்சே வந்து உங்க மூளை இருக்காங்கிறோம் ஞானம் இருக்கான்னு கேட்கணும் தப்பான கேள்வி மூளை இருக்கா எல்லாருக்கும் மூளை இருக்கும் ஆனால் அந்த மூளை வேலை செய்யறதா ஞானம் இருக்காங்கிறதுனா கேள்வி இப்போ ஆனால் நான் யோசிச்சேன்னு சொல்லச்சேவே இப்படி தொடக்கூடாது நான் சிந்திக்கிறேன்னு வா சிந்திக்கிறேன்னு சொல்லணும் இங்கே தான் சிந்திக்க முடியும் இங்கே இது அதனால் சிந்திக்கிறேன்னு சொன்னால் இங்கே தொடணும் நான் மூச்சு விடுறேன்னு வா மூச்சுன்னு உடனே இங்கே விட்டுன்னு இருப்போம் பிராணவாயு ஹிருதய கமலத்திலேருந்து தான் மேல் நோக்கி போகும் மூச்சு விட்டுருக்காருனா இது வெளியில் வர்ற இடம் இது மூச்சு விடுற இடம்லாம் இது இப்போது மூச்சு போயிட்டு வர்றதுங்கிறது ஹிரதயத்துலேருந்து போயிட்டு வரும் மூலியும் அதில் விதின்னு சொன்னாலே அது பகவத் பகவத்கிருப்பா அல்லது என்னுடைய கர்மா அந்த விதிங்கிறது என்ன அதிருஷ்டம்னு அர்த்தம் பண்ணிங்க எதை ஒன்றை தொட்டு என்னால் தெரிஞ்சுக்க முடியாதோ அது அதிருஷ்டம் எது கண்ணால் பார்த்து புலன்களுக்கு விஷயமாகிறதோ அது திருஷ்டம் அப்போ நம்ம ஐந்திரியக்கமாக இருந்தால் இந்திரியத்தால் பார்க்க முடிஞ்சதாக இருந்தால் அதிருஷ்டம் அத்தீந்திரியமாக இருந்துருச்சுன்னா அதிர்ஷ்டம் நம்ம இந்திரியத்துக்கு அப்பால் பட்டதாக இருந்துருட்டுனா அதிர்ஷ்டம் அந்த அதிருஷ்டம் வரைக்கும் தான் நம்ம கர்மானு சொல்கிறோம் கிருப்பான்னு சொல்கிறோம் விதின்னு சொல்கிறோம் அதனால் கண்டிப்பாக பிரம்மத்தினுடைய தெய்வத்தினுடைய பலம் பெரியது ராமனே சொல்கிறாரே லக்ஷ்மணன்ட்டு என்ன நேத்திக்கு உண்டுன்னு சொன்னார் தந்தையார் பட்டாபிஷேகம் உண்டுன்னார் இன்னைக்கு வந்தால் இல்லேன்னு சொல்லிட்டார் லக்ஷ்மணனுக்கு ஒரே கோபம் அது என்னம்மா விடுவேன் நான் விதியை மதியால் வெல்லுகிறேன்னா எல்லாம் பண்ண முடியாது லட்சுமணா மதியாலெல்லாம் வெல்ல முடியாது எனக்கு இப்போ காட்டுக்கு போகணும்னு இருக்குன்னு தான் போகத்தான் போகிறேன் எல்லா கர்மமும் அப்படிங்கிறது இல்லை என் கர்மத்தின்படி அவர் கர்மமே கிடையாது ஆனால் எனக்கு விதிக்கப்பட்டபடி போகிறேன்னு ராமன் ஒத்துக்கிறார் என்னால் நாளைக்கு மக்கள் ஒத்துக்கணுங்கிறதுக்காக அவர் அந்த சட்டத்துக்கு உட்பட்டவரா இல்லையாங்கிறது வேறு பேச்சுப்போ மனுஷனா பிறந்திருக்கிறச்சே தானு உட்பட்டவராட்ட நடந்து கொள்ளுகிறார் இல்லையோ அப்போ பிரம்மத்தின் சங்கல்பம் பகவான் தெய்வத்தினுடைய இச்சை வலியது தான் அதற்கென்னு நாம் சுணங்கி இருப்பது முடியாது நாம் இச்சப்பட்டு தெய்வத்தை அடையத்துக்கு வழி பண்ணுவோம் பண்ணினால் கண்டிப்பாக தெய்வ இச்சையும் நமக்கு கூட உதவும் அவர் நம்மளை கைவிட்டுடவே மாட்டார் அந்த இச்சை எனக்கு உதவராப்பில் இருக்கணுங்கிறத நாம தான் அவரத்துல பிரார்த்திச்சுக்கணும் நம்ம உதவி இல்லாமல் நம்முடைய முயற்சி இல்லாமல் நிறுத்திடவும் கூடாது அவருடைய கருணை இல்லாமல் சாதிச்சிடவும் முடியாது அவரே கருணை பண்ணிக்கிட்டமே நான் நகராமல் இருந்துடக்கூடாது என் முயற்சியை நான் எடுக்கணும் அவர் முயற்சி அவர் கண்டிப்பாக எடுப்பார் அவர் உருளை புரிவார் சுயம் மகேஷா சொல்றார் பிரமன் வனாந்தே நவமஞ்சரீஷு நஷட்பதா கந்தபலி மஜிக்ரத் சா கிம் ந ரம்யா சசகிம் ந ரந்தா பலியசி கேவலம் ஈஸ்வரீச்சா இதுன்னு அழகான ஸ்லோகம் பார்க்கும் துவராபதின்னு வண் துவராபதின்னு மன்னார்குடிக்கு பேர் சம்பகாரண்ய கஷேத்திர அந்த ஷண்பக புட்பத்துக்கு வண்டே வராது தாமர புட்பத்துக்கு வண்டு சுற்றி சுற்றி வருது ஆனால் ஷண்பக புட்பத்துக்கு வண்டு வராது இது வர என்ன கேள்வி கேட்டுக்கிறாருனா ப்ரமன் வனாந்தே நவமஞ்சரீஷு நஷட்பதா கந்தபலி மஜிக்கிறது ஷட்பதம்ங்கிறது வண்டு வண்டு தாமரையை போய் போய் நன்னா மூக்கு முகர்றதே தேனெல்லாம் எடுத்துக்கிறது ஆனால் வண்டு வந்து துவராபதிக்கு வர வரமாட்டேங்கிறது ஒருவேளை தாமரை சுவையாக இருக்கும் ஷெண்பக புட்பம் நன்னா இருக்காதோ அல்லது தாமரை தான் சுவையாக இருக்கும் ஷெண்பக புட்பம் சுவையாக இருக்காதுன்னு தப்பாக வண்டு புரிஞ்சுட்டுருக்கோ ரெண்டும் இல்லை வண்டுக்கு தெரியுமா ஷெண்பக புட்பத்துலேயும் சுவை இருக்குன்னுட்டு அதே மாதிரி ஷண்பகப்பூ சுவையோடு தான் இருக்கான் ஆனால் இந்த வண்டு தான் போகிறது ஷண்பகத்துக்கு வராதேன்னு சொன்னால் ஈஸ்வரேச்சான்னு விட்டார் அது கேவலம் ஈஸ்வரேச்சா எதுனால என்னால் இப்போ பாம்புக்கு விஷம் இருக்கு தேளுக்கு விஷம் இருக்கு ஆனால் ஒன்னு இப்போ ஒரு குட்டிக்கு விஷம் இல்லை முயலுங்கிற தத்துவத்துக்கு விஷம் இல்லையே பாம்புங்கிற தத்துவத்துக்கு விஷம் இருக்கே ஏன்னு கேட்டால் பதில் தெரியாது பல பேர் நினை பதில் தெரியாது நினைப்ப ஈஸ்வரேச்சா அப்போ பகவத் சங்கல்பத்தினால இது இப்படி படைக்கப்பட்டிருக்கிறது இதுக்கு மேலே எல்லாத்துக்கும் கேள்விக்கு பதில் பதில்னு போனால் ஓரளவுக்கு தான் பதில் கிடைக்குமே தவிர ஏதோ ஒரு இடத்துல கடைசியில் போய் நிற்கும் முடியும் அந்த நிற்கிற இடத்துல விஞ்ஞானிகளுக்கும் பதில் சொல்ல தெரியாது மெஞ்ஞானிகளுக்கும் பதில் சொல்ல தெரியாது ஆனால் விஞ்ஞானிகள் என்ன பண்ணிடுவா இது ஏன் தெரியலேன்னு விடுவா மெஞ்ஞானிகள் பகவத்சங்கல்பம் விடுவா எங்க ரிஷி சொல்லியிருக்கா சாஸ்திரம் சொல்லியிருக்கு பிரம்மன் தான் இதற்கு காரணம்ன்ற முல்லியோ அப்போ ஈஸ்வரனுடைய இச்சையாலே தான் கடைசி தாண்ட முடியாத இடத்துல அங்கே நிற்கும் எல்லாத்த காட்டிலும் பலவானா இருக்கக்கூடியது பலியசு ஈஸ்வனுடைய இச்சை அதுக்கு நாம முயற்சி எடுக்காது இருக்க போறது இல்லை அவனுடைய <muchamu> அருள் <muchamu> கிடைக்கணும்னால <muchamu> நம்ம முயற்சி இருந்துதான் தீர வேண்டும் प्रसीद प्रसीद प्रियं वेङ्कटेश प्रयच्छ प्रयच्छ